இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த கம்ட்ரோலரான ஆடிட்டர் ஜெனரல் கேஸ் தான் பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கும்போது, அதாவது இந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து டோட்டலா என்ன தெரிஞ்சிடணும், இவரோட பவர்ஸ் எப்படி இருக்கும், இவரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே வந்து ஆர்டிகிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லா மெயின் வெப்சைட்ஸ்லையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா, ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், இல்லை ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். உள்ளே இருந்து அப்படி கேட்கலாம், இல்லை உள்ளே இருந்து இவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வைஸாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேலா. ஸோ வந்து நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்லாம் ஆடிட்டர் ஜென்ரல்லாம் என்னென்ன ஆர்டிகல் கவர் பண்ணது, 148 to 151 அப்படின்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா ஆர்டிகலும் என்ன சொல்லுதுன்னா, இவரை பற்றி சொல்லுது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து யார் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா, பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யாரோட இது கேட்டுட்டுனா, அட்வைஸை கேட்டுட்டுனா, பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார் வந்து இவர் எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இவர் எப்படியுமே ஆக்சுவலாக ரிமூவே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டார்னா, ஏதாவது ஒரு இம்பீச்மெண்ட்டை வந்து பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா, இவர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். எப்படி வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் இவரையும் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சும்மாலாம் இவர் சாதாரணமாக கை வைக்க முடியாது, ஓகேலாம். அவ்வளோ பவர்ஸ் இவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ பிரச்சனைனா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, யாரை கேட்டுட்டு, பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா, அவருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸையும் கொஞ்சம் அவருக்கு கீழே, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு அடியில் வர மாதிரி பண்ண வைக்கிது, ஓகேங்களா. அவருக்கு அதுலேயும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அப்புறம் வந்து கேஜ் வந்து அவர் பாட்டுக்கும் ஃப்ரீயாக அவர் வேலையை பார்க்கலாம், ஓகேங்களா. ஆனால் ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவர் டேர்ம் 6 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கண்ட்ரோலில் எடுத்துப்பார், ஓகேங்களா. ஸோ வந்து எந்த பர்சனை நம்ம வந்து கேஜாக வந்து இது பண்ண போகிறோமோ, எந்த பர்சன் வந்து நம்ம கேஜாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோமோ, அவர் தான் என்ன பண்ணணும், அந்த ஓத் கொடுக்கணும், ஓகேங்களா. அந்த 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 பதவி பிரமாணம் பண்ணும்போது என்னென்னா, அந்த இது கொடுப்பாங்களா, அந்த அஃபர்மேஷன் கொடுப்பாங்களா, அது வந்து என்னென்னா, அவர் தான் அந்த ஓத் கொடுக்கணும். அது வந்து அதில் வந்து எந்த ஷெடியூலில் அதை பற்றி சொல்லியிருக்குன்னா, இந்த ஓத் அஃபர்மேஷன் வந்து எந்த ஷெடியூலில் சொல்லியிருக்குனா, 3rd ஷெடியூலில் வந்து சொல்லியிருக்கு, ஓகேங்களா. இவரோட ஓத்தம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்குமோ, அதே போல் இவரோட ஓத்தம் அது சேமாக தான், சிமிலராக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து இவரோட சேலரி வந்து ஒன்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னா, அதை அப்படியே சேஞ்சே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அது சேஞ்சே பண்ணக்கூடாது. நீங்கள் நடுவில் போய் உங்கள் சேலரி வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம், உங்கள் ஏதாவது ஒரு, இப்போ சப்போஸ் அவர் வந்து கிரிட்டிக்கலாக ஒரு வேலையை வந்து பண்ணி கொடுத்துட்றாரு, இந்தியாவுக்காக கிரிட்டிக்கலாக ஒரு வேலையை வந்து பண்ணி கொடுத்துறாரு, உடனே நாங்கள் சேலரியில் கை வைக்க போகிறோம், உங்கள் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸில் போய் கை வைக்க போகிறோம், உங்களுக்கு பென்ஷனில் கை வைக்க போகிறோம் அப்படிங்கிற வேலையே கிடையாது. ஒன்ஸ் வந்து முனி பண்ணால் முடிவு பண்ணிட்டதான் அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவரோட டிஸ்அட்வான்டேஜ், அவர் வந்து டிஸ்அட்வான்டேஜுக்கு நீங்கள் தள்ளக்கூடாது. ஒன்ஸ் சேலரி முடிவு பண்ணால் முடிவு பண்ணிட்டதான், ஓகேலா. எந்த ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அவர் சேலரியில் கை வைக்கக்கூடாது, அவர் லீவ்லேயும் கை வைக்கக்கூடாது, பென்ஷனோ இல்லை வந்து பென்ஷன்லேயும் கை வைக்கக்கூடாது, ஓகேலா. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து என்னென்னா, ஷலாம்பி ஒன்ஸ் வந்து கேஜ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், கேஜ் வந்து ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், அவர் என்ன பண்ணக்கூடாதுனா, மற்ற எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஸோ ஒன்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற வரைக்கும் அவர் எந்த ஒரு இதுலேயும் வந்து இருக்கக்கூடாது, ஓகேலாம். இவரோட டேர்ம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா 6 இயர்ஸ், இல்லைன்னா வந்து என்னென்னா, எப்படி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜ் வந்து இருக்கிறாரோ, அதே போல் என்ன 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இவர் வந்து கன்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா. இது இன்னொரு பாயிண்டாக அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இங்கிலாண்டெலாம் பார்த்தா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இங்கிலாண்டிலலாம் பார்த்தா என்னென்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது இந்தியாவில் மட்டும்தான் 6 இயர்ஸ் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மூலமாக அவருக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேலா. ஸோ வந்து ஏன்னா ஒரு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஆடிட் பண்ணுறாருன்னா, இப்போ அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கணும். ஸோ அவருக்கு வந்து 6 டேர்ம் கொடுக்கறது போல 10 இயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேலா. இண்டிபெண்டாகவும் இருக்கணும், எப்படி வந்து சிவிசி வந்து இண்டிபெண்டாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல் இவரோட டிபார்ட்மெண்ட்டும் லெஜிஸ்லேஷனுக்கு அடியிலையும் வரக்கூடாது, எக்ஸிக்யூட்டிவ் அடியிலையும் வரக்கூடாது, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேலா. சரி, அடுத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேலா, இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, கேஷ் தான் நம்ம அதோட ஆஃபீஸ் தான் அங்கே நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். சப்போஸ் வந்து இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டுட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் பயப்படக்கூடாது. அது இது கேஷ் பற்றி தான் சொல்லுது. இதில் இருக்கிற சர்வீஸில் இருக்கிற பர்சன், இதில் ஒர்க் பண்ணுற இதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸோட சர்வீஸ்லாம் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். யாரை கேட்டுட்டு முடிவு பண்ணணும், கேஜை கேட்டுட்டு முடிவு பண்ணணும், ஓகேலா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
அப்புறம் இவங்க சேலரி அலவன்ஸ் பென்ஷன்ஸ் இது இது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீலியம்ஸ்ல வந்து கேட்கலாம், ப்ரீலியம்ஸ்ல கேட்கலாம். இவரோட சேலரி அலவன்ஸ் பென்ஷன்ஸ்லாம் எதுலேருந்து எடுக்கப்படும்னா கன்சால்டேஷன் ஃபண்ட்லேருந்து எடுக்கப்படும், இது வந்து ப்ரீலியம்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ ஆர்டிகல் 148 எதை பற்றி சொல்லுது, அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லுது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கேஜ் பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, எப்படி அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு, எப்படி வந்து அவர் வந்து அஃபர்மேஷன் வந்து எடுக்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா அவர் சேலரி பற்றி சொல்லுது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னா அவர் வந்து எந்த ஒரு ஆஃபீஸும் ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் மற்றவங்க எப்படி சர்வீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் சேலரி அலவன்ஸ் இதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கேஜ் இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, கான்ஸ்டியூஷன் சொல்லலை. என்ன சொல்ல வரேன் நான் சொல்கிறேன், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆடிட்டர் இதுக்கு முன்னாடி இந்த கேஜ் போஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இருந்தது. அவர் என்ன பவர் எக்ஸசைஸ் பண்ணாரோ அதே நீங்கள் வந்து இப்போ வந்து அதே பவர்ஸை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு லா, பார்லிமெண்ட் வந்து ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணிச்சுன்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணிச்சுன்னா அந்த லா படி உங்களுக்கு வந்து பாஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா முன்னாடி வந்து எப்படி இருந்ததோ கான்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பவர் இருந்ததோ அந்த பவரை இப்போ எடுத்துக்கோங்க. பார்லிமெண்ட் வந்து கடைசியாக லா பாஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பவர்ஸ் கொடுக்குதோ அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதை வந்து என்ன டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆன் ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, இதை மட்டும் தனியாக வந்து அந்த லா என்ன சொல்லுது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 149 என்ன சொல்லுது, டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கேஜ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் 150 வந்து எதை சொல்லுதுன்னா அக்கௌண்ட்ஸ். ஸோ வந்து யூனியன் ஸ்டேட்ஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கணும்னா, எந்த ஃபார்மில் வந்து இருக்கணும்னா பிரசிடெண்ட் எப்படி எப்படி எதிர்பார்க்குறாரோ பிரசிடெண்ட் வந்து கேஜ் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணும். கேஜ் வந்து கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும், எங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க, ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த யூனியன் வந்து அண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். ஓகேங்களா, ஸோ ஆடிட்டர் ரிப்போர்ட் ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் முடிவு பண்ணியாச்சு. ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது யூனியன் அக்கௌண்ட்ஸோட ரிப்போர்ட் வந்து யார் முன்னாடி சப்மிட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டை கொடுத்துடணும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வந்து அது வந்து கொடுப்பார், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு வந்து கொடுப்பார். ஓகேங்களா, ஸோ வந்து என்ன கேஜ் என்ன பண்ணுவோம், கேஜோட ரிப்போர்ட் வந்து யாருக்கு போகும், பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவார். அவர் வந்து என்ன பண்ணிடுவோன்னா ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அதே போல் ஒரு ஸ்டேட்டோட அக்கௌண்ட் வந்து யாருக்கு சப்மிட் பண்ணணும், கவர்னருக்கு சப்மிட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டோட அக்கௌண்ட் யாருக்கு சப்மிட் பண்ணும், கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணும். அவர் என்ன பண்ணுவார், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அது என்ன அடிக்கு சொல்லுது, 151 சொல்லுது. ஓகேங்களா, 152 இல்லை, ஓகேங்களா, 148, 149, 150 என்ன சொல்லுது, அக்கௌண்ட்ஸை பற்றி சொல்லுது. அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வந்து பிரசிடென்ட் எதிர்பார்க்குறாரோ அந்த ஃபார்ம் யார் கேட்டுட்டு கேஜோட அட்வைஸை கேட்டுட்டு அந்த ஃபார்மில் வந்து அவர் வந்து வச்சுக்கலாம். 151 என்ன சொல்லுதுன்னா அந்த அக்கௌண்ட்ஸோட ரிப்போர்ட் வந்து யாருக்கு போனோம், பிரசிடென்ட்டுக்கு போனோம், பிரசிடென்ட் வந்து அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். யாரு எந்த அக்கௌண்ட், யூனியன் அக்கௌண்ட்ஸோட சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட், அதே போல் ஸ்டேட் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் வந்து யாருக்கு போகணும், கவர்னருக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ டைம் எடே இருக்கு, சரி இதையும் பார்த்துருவோமா. ஸோ இந்த ஆர்டிகல் 279 பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கேல்குலேஷன் ஆஃப் நெட் ப்ரோசஸ், கேல்குலேஷன் ஆஃப் நெட் ப்ரோசஸ் என்ன சொல்லுதுன்னா நெட் ப்ரோசஸ்லாம் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேங்களா, நெட் ப்ரோசஸ் எப்படி கேல்குலேட் பண்ணும் சொல்லுது. இந்த இவங்க வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு சில காஸ்ட் ஆகும் ஆகும் இல்லையா, அதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு யார் இதை வந்து அசஸ் பண்ணோன்னா இந்த கம்ட்ரோலர் ஆன் ஆடிட்டர் ஜென்ரல் தான் வந்து அசஸ் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ கம்ட்ரோலர் ஆன் ஆடிட்டர் ஜென்ரல்லாம் என்ன பண்ணுவார்னா நெட் ப்ரோசஸ் வந்து முடிவு பண்ணுவார். அதே போல் எவ்வளோ வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் என்ன பண்ணுவார்னா இவ்வளோ வந்து நம்ம வந்து நெட் ப்ரோசஸ் இது பண்ணலாம், இவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து நெட் ப்ரோசஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னா எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம், அந்த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வரதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவார். சார் யார் இதை முடிவு பண்ணுறோன்னா கேஜ் தான் முடிவு பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ வந்து இது இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன 279. ஓகேங்களா, இது கேட்கலாம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது கேட்கலாம், அதனால தான் இது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட்டோ இல்லை வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமாக என்னென்னா ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டர் மூலமாகவோ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமாகவோ இந்த நெட் ப்ரோசஸை வந்து முடிவு பண்ணலாம், நெட் ப்ரோசஸை வந்து முடிவு பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கேஜ் வந்து முடிவு பண்ணலாம், கேஜ் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது என்ன பண்ணலான்னா ஒரு பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் மூலமாகவோ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமாகவோ நெட் ப்ரோசஸை கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஓகேங்களா. இப்பெல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஜிஎஸ்டி வந்ததுலாம், அதெல்லாம் வந்து இந்த இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க. அதே